இப்போ நம்ம கடைசியாக பேசிகிட்டு இருந்தது இன்டர்ஃபேஸ். இப்போ இன்டர்ஃபேஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறது, இன்டர்ஃபேஸுங்கிற கீவேர்டு வச்சு இன்டர்ஃபேஸ் க்ரியேட் பண்ணலாம். இப்போ இன்டர்ஃபேஸில் இருக்கிற வேரியபிள்ஸ், இன்டர்ஃபேஸில் இருக்கிற மெத்தட்ஸ், இதை தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் இல்லையா. அப்போ நான் இந்த இன்டர்ஃபேஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி ஒரு கிளாஸ் எழுதி வச்சுக்கணும். அதுக்கு எம்ப்ளாயி அப்படின்னு ஒரு கிளாஸ் எழுதி வச்சுருந்தோம். அதில் இம்ப்ளிமெண்ட்ஸ் அப்படிங்கிற கீவேர்டு இருக்குங்க. இப்போ வந்து இப்படி ஒரு கிளாஸ் இருக்குது எம்ப்ளாயின்னு, அதே மாதிரி அதை இம்ப்ளிமெண்ட் அந்த எம்ப்ளாயி கிளாஸ் ஒரு ரூலை இம்ப்ளிமெண்ட் பண்ணுது. அப்போ அவங்க சொல்கிற எல்லா ரூலையும் இவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அட்டெண்ட் ஆஃபீஸ், அப்ளை லீவ், இந்த மாதிரியான இதெல்லாம் அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். இதெல்லாம் நான் ஸ்டாட்டிக் மெத்தட்ஸ்க்கு தான் அப்ளை ஆகும் அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். அதுக்கப்புறமா இருந்த க்வெஸ்டின் என்ன இருந்தது அப்படின்னா, சரி அப்போ இங்கே இருக்கிறதெல்லாம் நான் ஸ்டாட்டிக் மெத்தட்ஸ் அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா இந்த வேரியபிள்ஸ் பற்றி என்ன டிஸ்கஷன் அப்படிங்கிறது இருந்துச்சு. இப்போ இந்த வேரியபிள்ஸ் பற்றின டிஸ்கஷன், இப்போ வேரியபிள்ஸை தான் டிஸ்கஸ் பண்ணணும். அப்போ வேரியபிள்ஸை என்ன பண்ணுறது, இப்போ எம்ப்ளாயி டாட் ஜாவாங்கிறதுல இதுதான் கடைசியாக உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன். இப்போ நான் இங்கே எம்ப்னு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அப்போ நான் இந்த இடத்துல ஹைக், அங்கே 10 இருக்குது, இங்கே 20 கொடுத்துக்கலாமா. இங்கே எம்ப்ளாயி டாட் லீவ்ஸ், அங்கே 10 இருக்குது, இங்கே நான் சும்மா 100 அப்படின்னு இப்படி எடிட் பண்ணலாமா. ஏன்னா அதை ஆக்சஸ் பண்ணுற ரைட்ஸ் நமக்கு இருக்குது. இந்த இடத்துல ஹைக்கையும் லீவ்ஸையும் ஆக்சஸ் பண்ணுற ரைட்ஸ் இருக்குது, ரெண்டுமே பப்ளிக்காக தான் இருக்குது. அப்படி ஆக்சஸ் பண்ணுறது இருக்கிறதுனால இங்கே இப்படி மாற்றலாமா, அப்படி மாற்றினா என்ன எரர் வருது, அதான் இப்போ நம்ம டிஸ்கஷன் ப்ரைமரியாக. இப்போ இதே மாதிரி எடிட் பண்ணுறேன், அந்த லொக்கேஷனுக்கு போய்க்கிறேன். சரி, இப்போது ஜாவா சி எம்ப்ளாயி டாட் ஜாவா அப்படின்னு கொடுக்குறேன். எரர், கேனாட் அசைன் அ வேல்யூ டு ஃபைனல் வேரியபிள் ஹைக். லைன் நம்பர் 12, லைன் நம்பர் 13, கேனாட் அசைன் அ வேல்யூ டு ஃபைனல் வேரியபிள் லீவ்ஸ். அப்போ இன்டைரக்டாக நமக்கு இதில் கிடைக்கிற மெசேஜ் என்ன, எப்படி நம்ம இங்கே அப்ட்ராக்டுன்னு கொடுக்கலனாலும் இந்த மெத்தட் அப்ட்ராக்டோ, அதே மாதிரி இங்கே ஃபைனல்னு கொடுக்கலனாலும் இந்த மெத்தட், இந்த வேரியபிள் ஃபைனல். இப்போ இன்டர்ஃபேஸில் இந்த ரூல்ஸ் எல்லாம் இருக்குது. இப்போ அப்ட்ராக்ட் கிளாஸோ நம்ம நார்மல் கிளாஸோ க்ரியேட் பண்ணோன்னா இந்த அப்ட்ராக்டுங்கிற கீவேர்டு இல்லைனா ஃபைனலுங்கிற கீவேர்டெல்லாம் எக்ஸ்பிளிசிட்டாக நம்ம டைப் பண்ணணும். இங்கே அப்படிலாம் கொடுக்க வேண்டியதில்லை. ஏன் கொடுக்க வேண்டியதில்லை? ஆமாம், இதுவே ரூல்ஸ். அப்போ இந்த ரூல்ஸ் வந்து கண்டிப்பாக ஃபைனலாக தானே இருக்கணும். ஒவ்வொரு கிளாஸுக்கு கிளாஸ் அவங்கவுங்க விருப்பம் போல் அந்த ரூல்ஸை மாற்றிக்கிடுறாங்க. அப்படின்னா அதை கொண்டு வந்து இங்கே எழுத வேண்டிய தேவையில்லையே, அதை அவங்கவுங்க கிளாஸ்லேயே எழுதிக்கலாமே. இப்போ ஒரு எம்ப்ளாய்க்கு எத்தனை நாள் லீவுங்கிறது அவரே மாற்றிக்குவார்னா அவர் கிளாஸ்லேயே நான் அந்த வேரியபிளை டிக்ளேர் பண்ணிடலாம். நான் ஏன் இன்டர்ஃபேஸில் கொண்டு வந்து டிக்ளேர் பண்ணணும்? இப்போ இன்டர்ஃபேஸுங்கிறது ஒரு கான்ட்ராக்ட். இந்த கான்ட்ராக்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணுற யாருக்கும் இந்த கான்ட்ராக்டை எடிட் பண்ணுற ரைட்ஸ் கிடையாது அப்படிங்கிறதுக்காக தான் இப்படி வருது. இந்த பாயிண்ட் புரியுதா? இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்கா? சரி சரி, அப்போ வந்து இது வந்து நம்ம இப்போ என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா, இது வந்து ஒரு ஃபைனல் வேரியபிள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். சரி, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்எல்என் எம்ப்ளாயி அப்படின்னே கால் பண்ண போகிறேன். எம்ப்ளாயி டாட் ஹைக், அதாவது கிளாஸ் நேம் வச்சே, அந்த இன்டர்ஃபேஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிற கிளாஸ் நேம் வச்சே இந்த ஹைக்கையும் லீவ்ஸையும் நான் ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ண போகிறேன். அதனால் மேலே இருக்கிற ரெண்டு லைனை கமெண்ட் பண்ணிக்கிறேன், அது ரெண்டும் வேண்டாம் அப்படின்னு அதை கமெண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இங்கே போய் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா கம்பைலேஷன் இஷ்யூ எதுவும் வரல, ரன் பண்ணி பார்ப்போம். 10 10 அப்படின்னு வந்துருச்சு. அப்போ நம்ம நோட் பண்ண வேண்டிய ரெண்டாவது பாயிண்ட், இங்கே நம்ம கொடுக்குற வேரியபிள்ஸ் இருக்குல்ல, இந்த ரெண்டு வேரியபிள்ஸும் பை டிஃபால்ட், அதாவது இன்டர்ஃபேஸில், இதுலேருந்து இன்றைக்கி நம்ம கற்றுக்கிட்ட பாடம் என்ன தெரியுமா, இன் அண்ட் இன்டர்ஃபேஸ் ஆல் வேரியபிள்ஸ் ஆர் ஃபைனல் அண்ட் ஸ்டாட்டிக் பை டிஃபால்ட். அது ரெண்டுமே ஃபைனலாகவும் ஸ்டாட்டிக்காகவும், ஸ்டாட்டிக்காக இருந்தால் தானே கிளாஸ் நேம் வச்சு ஆக்சஸ் பண்ண முடியும். ஆனால் ஸ்டாட்டிக்னு கீவேர்டு இல்லை, ஃபைனலுங்கிற கீவேர்டு இல்லை. அப்போது ஒரு ஏன் இல்லை? ஆமாம், ஒரு இன்டர்ஃபேஸ், அது திரும்ப இதில் இருக்கிற டைனமிக் பைண்டிங் படிக்கணும். ஏன் வந்து ஃபைனலுங்கிறதுக்கான ரீசன் டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஏன் ஸ்டாட்டிக்காக கொடுத்துருக்காங்க இந்த வேரியபிள்ஸை, ஏன் ஸ்டாட்டிக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நம்மளோட ஃபோக்கஸே அப்ட்ராக்ஷன், ஃபோக்கஸே எங்கே தான், அப்ட்ராக்ஷனுங்கிறதே மெத்தடில் தான்.
வேரியபிள்ஸ்க்கு அப்ஸ்ட்ராக்ஷன் கிடையாது, அதனால் வேரியபிள் ஸ்டாட்டிக்காக இருக்கிறதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. இது ஒரு வியூ. இன்னொன்று, நம்ம பார்த்த டைனமிக் பைண்டிங் இன்டர்ஃபேஸ் வித் இம்ப்ளிமெண்டிங் கிளாஸ்லேயும் உண்டு. நம்ம இதுக்கு முன்னாடி டைனமிக் பைண்டிங் எப்படி பார்த்தோம், பேரண்ட் கிளாஸை வச்சுக்கிட்டோம். டைனமிக் பைண்டிங்கிறத பேரண்ட் கிளாஸ் ரெஃபரன்ஸ் ஈக்குவல்ஸ் டு நியூ சைல்ட் கிளாஸ் மெமரி அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதே மாதிரியான ஒரு விஷயம் இன்டர்ஃபேஸ்லேயும் உண்டு. எப்படி உண்டு அதை வேணால் பார்ப்போமா? இப்போ பாருங்கள், இந்த எம்ப்ளாயிங்கிறவருக்கு கொடுத்துட்டோம். எம்ப்ளாயிங்கிறவருக்கு வேறு ஏதாவது மெத்தட் வச்சுருக்குறோமா? அப்ளை, லீவ், அட்டெண்ட் ஆஃபீஸ், இதை தான் வச்சுருக்கோம். இப்போதைக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, வாட்ச் டிவி அப்படின்னு இந்த எம்ப்ளாயி ஒரு ஆக்ஷன் வச்சுருக்கிறதா வச்சுக்கிறேன். இந்த இடத்துல சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்லன் வாட்சிங் டிவி அப்படின்னு கொடுத்துட்றேன். இது எம்ப்ளாயி அவர் வீட்டில் பண்ணுற ஒரு ஆக்டிவிட்டி. இதை நார்மலாக இந்த இடத்துல ஏஎம்பி டாட் வாட்ச் டிவி அப்படின்னு ஆக்சஸ் பண்ண முடியும். சரியா, இதையும் கம்பைல் பண்ணிடுறேன். கம்பைல் பண்ணிட்டேன், எந்த பிரச்சனையும் இல்லை, அவுட்புட்டும் வருது, வாட்சிங் டிவிங்கிறது வருது. இதே இடத்துல என்ன பண்ணலான்னா, இப்போ இந்த எம்ப்ளாயியோட லொக்கேஷனுக்கு ஒரு ஆர்கனைசேஷன்லேருந்து ஒருத்தர் போகிறார், அவரோட சீட்டுக்கு போகிறார். அவரோட சீட்டுக்கு போய் வாட்சிங் டிவிங்கிறது கூட இர்ரெலவெண்ட்டாக இருக்குது, சும்மா செக் ஃபேஸ்புக் அப்படின்னு வச்சுக்கிறேன். சும்மா ஆஃபீஸ்லேயே வந்து ஃப்ரீ டைமில் செக் ஃபேஸ்புக் இல்லை செக் வாட்ஸ்அப் இந்த மாதிரி வச்சுக்கிறேன். இவர் வந்து ஃப்ரீ டைமில் வாட்ஸ்அப் பார்ப்பார் அப்படிங்கிறதுக்காக இப்படி வச்சுக்கிறேன்னு வைங்களேன், வாட்ஸ்அப் அப்படின்னு வச்சுக்கிறேன். இப்போ எம்ப்ளாயி எம்ப்ளாயி ஆஃபீஸ் அட்டன் பண்ணுறாரு, லீவ் போடுறாரு, சேலரி வாங்குறாரு, இதெல்லாம் பண்ணுறாரு. அவரோட ஃப்ரீ டைமில் அவர் வந்து எம்ப்ளாயி வந்து வாட்ஸ்அப் பார்க்குறாரு. இப்போ ஆர்கனைசேஷன் ரூல்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுற ஒரு மேனேஜர் எம்ப்ளாயியோட சீட்டுக்கு போயிட்டார். அதுதான் இந்த லைனுக்கு அர்த்தம். இது புரியுதா? இது ஒரு டைப் ஆஃப் டைனமிக் பைண்டிங். இப்படி நம்ம எழுதுறது டைனமிக் பைண்டிங் தான். அதாவது என்னோட ரூல்ஸ், என்னோட கான்ட்ராக்ட், அதை நான் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுற கிளாஸில் கொண்டு வந்து வைக்கிறேன். இப்போது இந்த எம்ப்ளாயின்னு இருக்கிற இஎம்பின்னு இருக்கிற இடத்துலலாம் மேனேஜர்னு மாற்றிட்டேன்னா, முதல் மூணு ஆக்டிவிட்டி பண்ணுறதுல எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா நீங்கள் எத்தனை நாள் ஆஃபீஸ் வந்தீங்க, நீங்கள் எவ்வளோ சேலரி வாங்குறீங்க, எவ்வளோ நாள் லீவ் போட்டிருக்கீங்க, இதெல்லாம் கேட்குறதுக்கு மேனேஜருக்கு பை டிஃபால்ட் ரைட்ஸ் உண்டு. ஆனால் சரி, வாட்ஸ்அப்பில் என்ன பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னு கேட்குறதுக்கான ரைட்ஸ் மேனேஜருக்கு இல்லை. இப்போ முதல்ல இதை ட்ரை பண்ணுவோம். எந்த பிரச்சனையும் இல்லை இப்போ மேனேஜருக்கு. ஆனால் எங்கே பிரச்சனை வந்துடுதுன்னா, இந்த செக் வாட்ஸ்அப்பை மேனேஜருக்கு அப்ளை பண்ணோன்னா இந்த பிரச்சனை வந்துடும். மெத்தட் செக் வாட்ஸ்அப் கேனாட் ஃபைன் சிம்பிள். இது ஏன்னா இதுக்கான ஆக்சஸ் மேனேஜருக்கு கிடையாது, அது எம்ப்ளாயியோட தனி ரைட்ஸ். அதில் இன்வால்வ் ஆகிறதுக்கான உரிமை அது வந்து மேனேஜருக்கு கிடையாது. இதே மாதிரி ஒன்று தான் நம்ம பேரண்ட் கிளாஸையும் சைல்ட் கிளாஸையும் வச்சு பார்த்தோம். இப்போ இன்டர்ஃபேஸையும் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுற கிளாஸையும் வச்சு பார்க்குறோம். இப்போ நான் இதுவரைக்கும் சொல்லியிருக்கிறது புரியுதா? இதில் ஏதாவது கேள்வி இருந்தால் சொல்லுங்கள். அப்படி இல்லைன்னா நான் இந்த ரெண்டு ப்ரோக்ராமும் அனுப்பிச்சி வைக்கிறேன், நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு உங்களோட டவுட்ஸ் எல்லாம் சொல்லுங்கள். கிளாஸ்ன்னு சொன்னீங்க, அப்போ வந்து ஆர்க் ரூல்ஸ்ன்றது வந்து அங்கே கிளாஸ் நேம் அப்படின்ற சின்டாக்ஸ் தானே நம்ம வச்சுருக்கோம். ஆமாம், ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டீங்க. நல்ல டவுட், நல்ல டவுட். இந்த இடத்துல இருக்கிறத கிளாஸ் நேம்னு நம்ம இவ்வளோ நாள் நினச்சிட்டு இருந்தோம். இவ்வளோ நாள் நம்ம வந்து சின்டாக்ஸ் வந்து எப்படி நினச்சிட்டு இன்டர்ஃபேஸ் படிக்கிற வரைக்கும் நம்ம உங்களுக்கு சொன்னதே எப்படி சொல்லியிருந்தேன்னா, கிளாஸ் நேம் எழுதுங்க, கிளாஸ் நேம், அதுக்கப்புறமா ரெஃபரன்ஸ் நேம் ஈக்குவல்ஸ் டு நியூ கிளாஸ் நேம். இது இனிஷியலாக நம்ம ஒரு ஜென்ரலைஸ்டு வியூவில் நம்ம பார்த்தது. அதுக்கப்புறம் தான் பார்க்குறோம் இந்த இடத்துல கிளாஸ் நேமோட யூசேஜ் என்ன, அதோடய இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு பார்க்கும்போது தான் டைனமிக் பைண்டிங் டிஸ்கஸ் பண்ணுறோம். அப்போது அதோடு சேர்ந்து இதையும் நம்ம எழுதிக்க வேண்டியிருக்கு. அப்போ கிளாஸ் நேம் இருக்கலாம், அப்படி இல்லைனா இன்டர்ஃபேஸோட நேம் இருக்கலாம். கிளாஸ் நேம் தான் இருக்கணும் அந்த இடத்துல அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது. அதே நேரம்
இன்டர்ஃபேஸுக்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ண முடியாது. இப்போ நான் ஆர்கனைசேஷன் ரூல்ஸ்னு ஒன்று கொண்டு வந்து இந்த இடத்துல ஆர்கனைசேஷன் ரூல்ஸ்னு கொண்டு வரலாமா அப்படின்னா இந்த நியூக்கு அப்புறமா கொண்டு வர முடியாது. ஏன் கொண்டு வர முடியாது? இன்டர்ஃபேஸுங்கிறது கிளாஸே கிடையாது, கிளாஸுக்கு தான் நீங்கள் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ண முடியும். அப்படி தானே படிச்சிருக்கோம்? நல்ல டவுட். அப்போ கிளாஸே இல்லாத ஒன்றத்துக்கு நான் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ண முடியாது, அதனால் என்னால் இன்டர்ஃபேஸுக்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ண முடியாது. ஒரே ஒரு டவுட், அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் இருக்குல்ல, ஆமா, அதுக்கு எல்லாமே கன்ஸ்ட்ரக்டர் இருக்குமா? அதெல்லாம் எப்படி கால் ஆகும் அப்படின்ட்டு? அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸோட கன்ஸ்ட்ரக்டர் நம்ம டிஸ்கஸ் பண்ணணும். அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்க்கு கன்ஸ்ட்ரக்டர் இருக்கலாம். அப்படி இருந்துச்சுன்னா அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸோட கன்ஸ்ட்ரக்டரை அதோட சைல்டு கிளாஸ் ஆப்ஜெக்ட் வச்சு கால் பண்ணலாம். ஏன்னா சைல்டு கிளாஸ் ஆப்ஜெக்ட், சைல்டு ஆப்ஜெக்ட் பேரண்ட் ஆப்ஜெக்டாக ஆக்ட் ஆகும் இல்லையா? அதை வச்சு நீங்கள் கால் பண்ணலாம். நீங்க எந்த ஆப்ஜெக்ட் வச்சு கால் பண்றீங்களோ அந்த ஆப்ஜெக்ட் எத்தனை பாராமீட்டர் வச்சிருக்கோ, நிறைய கன்ஸ்ட்ரக்டரே இருந்தாலும் அந்த ஆப்ஜெக்ட் எந்த கன்ஸ்ட்ரக்டர், இப்போ சைல்டு கிளாஸில் கூட அதே மாதிரி நிறைய கன்ஸ்ட்ரக்டர் வச்சுக்கலாம்ல. அப்போது கரஸ்பாண்டிங் கன்ஸ்ட்ரக்டர் மட்டும்தானே கால் ஆகும். அதே தான் பேரண்ட்டுக்கும், பேரண்ட்டில் இருக்கிற கரஸ்பாண்டிங் கன்ஸ்ட்ரக்டர் மட்டும் கால் ஆகும், எல்லா கன்ஸ்ட்ரக்டரும் கால் ஆகும். சார், அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸில் கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ணுவோமா? பண்ணுவோம், நம்ம இந்த டிஸ்கஷனே பண்ணியிருக்கோம். இதுக்கு ரெண்டு செஷனுக்கு முன்னாடி நம்மளோட டிஸ்கஷனே அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸில் கன்ஸ்ட்ரக்டர் வைக்கலாங்கிறது தான். பண்ணலாம். நீங்கள் ஒருவேளை அந்த செஷன் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதோட வீடியோ பார்த்துட்டு டவுட்டு கேட்கறதுனால எனக்கு கண்டிப்பாக கேளுங்க. பண்ணலாம், பண்ணியிருக்கோம். யூஸ் ஆகும், கண்டிப்பாக யூஸ் ஆகும். இப்போ நான் எப்படி அப்ஸ்ட்ராக்ட், எனக்கு எப்படி அப்ஸ்ட்ராக்டில் வந்து ஆப்ஜெக்ட் ஸ்பெசிஃபிக் வேரியபிள்ஸ் எல்லாம் இனிஷியலைஸ் பண்ணுறது, கண்டிப்பாக யூஸ் ஆகும். சரி, இப்போ இவர் சிலம்பரசன் கேட்ட மாதிரி அப்போ அதுக்கு அடுத்த டிஸ்கஷன் வந்துடலாம். இப்போ இங்கே இருக்கிற மெத்தட்ஸ் எல்லாமே கண்டிப்பாக பப்ளிக்காக தான் இருக்கணுமா? இதுதான் முதல் கேள்வி. சரி, இங்கே இருக்கிற இன்டர்ஃபேஸ் கண்டிப்பாக பப்ளிக்காக தான் இருக்கணுமா? அந்த கேள்வியும் இருக்குது. முதல்ல மெத்தட்ஸ் எல்லாத்தையும் ட்ரை பண்ணுறேன், மெத்தட்ஸில் உள்ள பப்ளிக் எல்லாம் ரிமூவ் பண்ணுறேன். ஒரு மெத்தடில் உள்ள இந்த பப்ளிக்கை ரிமூவ் பண்ணிவிட்டு இப்படி டீஃபால்ட்டாக இருக்கிறதுக்கு இன்டர்ஃபேஸில் ரைட்ஸ் இருக்கா? முதல் டவுட். இதை போய் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஜாவா சி ஆர்கனைசேஷன் ரூல்ஸ் டாட் ஜாவா, ரைட்ஸ் இருக்கிற மாதிரி தான் தெரியுது, எந்த எரரும் காமிக்கலை. சரியா, இப்போ அடுத்து எம்ப்ளாயியை கம்பைல் பண்ண போகிறேன். எம்ப்ளாயை கம்பைல் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த லைனை மட்டும் எடிட் பண்ணிக்கிறேன். ஏன்னா இந்த லைனில் எரர் காட்டும்ல, மேனேஜர் டாட் செக் வாட்ஸ்அப்புங்கிறதுல எரர் காட்டும்ல, அதனால் அந்த இடத்த எம்ப்ளாயினை மாற்றிக்க போகிறேன். சரி, மாற்றிட்டேன், சேவ் பண்ணிட்டேன். இப்போ ஜாவா சி எம்ப்ளாயி டாட் ஜாவா, எந்த பிரச்சனையும் இல்லை. ஜாவா எம்ப்ளாயினாலும் எனக்கு எல்லா அவுட்புட்டும் வருது. அப்போ ஃபஸ்ட்டு லெசன், கண்டிப்பாக எல்லா மெத்தட்ஸும் ஒரு இன்டர்ஃபேஸில் பப்ளிக்காக தான் இருக்கணும் அப்படிங்கிற எந்த கட்டாயமும் இல்லை, தேவைப்பட்டால் டிஃபால்ட்டாகவும் இருக்கலாம். லெசன் நம்பர் ஒன். சரியா, இதை எழுதிக்கலாம். இன் இன்டர்ஃபேஸ் மெத்தட்ஸ் கேன் பி பப்ளிக் ஆர் டிஃபால்ட். இந்த ரெண்டு லெசன் நமக்கு கிடச்சிருக்கு, அதை நோட் பண்ணி வச்சிட்டோம். சரி, மெத்தட்ஸ் ப்ரைவேட்டாக இருக்கலாமா? இதை நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம், ப்ரைவேட்டாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இருந்தாலும் கொடுத்து பார்க்குறேன், மெத்தட்ஸ் ப்ரைவேட்டாக இருந்தால் என்ன ப்ராப்ளம் அதில் காமிக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ப்ரைவேட்டாக இருக்க முடியாது, ப்ரைவேட்டாக இருந்ததுன்னா அதை அலோவ் பண்ண மாட்டேங்குது. இது வந்து நான் ப்ரைவேட்டாக இருக்கிறதுனால மிஸ்ஸிங் மெத்தட் பாடி ஆர் டிக்ளர் அப்ட்ராக்ட் இது வந்து நீங்கள் நான் அலோவ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்குது. அப்ட்ராக்டாக கொடுத்துருங்க,
அப்படின்னு கேட்டுட்ருக்கு. இன்டர்ஃபேஸில் அந்த டிஸ்கஷன் மீனிங்லெஸ். எனிவே அது ப்ரைவேட்டாக இருக்கக்கூடாது, ப்ரொடெக்டடாக இருக்கலாமா? மாடிஃபையர் ப்ரொடெக்டட் நாட் அலோட் ஹியர். ஏன் ப்ரொடெக்டட் நாட் அலோட் ஹியர்? இன்டர்ஃபேஸில் ரூல்ஸ் வச்சுட்டு நான் அதை எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் அந்த ரூல்ஸ் என்னங்கிறத வெளியில் சொல்லுவேன் அப்படிங்கிறது ஆஃபீஸ் பாலிட்டிக்ஸ் மாதிரி ஆயிடுமே. இப்படி ஒரு ரூல் இருக்குது ஆஃபீஸில், ஆனால் அந்த ரூலை நான் எல்லாருக்கும் சொல்ல மாட்டேன், இந்த ரூலை எனக்கு தெரிஞ்சவங்க, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய ரிலேட்டிவ்ஸ்க்கு மட்டும்தான் சொல்லுவேன் அப்படிங்கிறது நல்லா இல்லைல்ல? அதே தான் இங்கே. அப்போது ஒரு மெத்தட் ப்ரொடெக்டடாக இருக்கக்கூடாது, அதையும் நோட் பண்ணிக்கலாம். மெத்தட்ஸ் கான் பி ப்ரைவேட் அண்ட் ப்ரொடெக்டட். சரி, இது ரெண்டும் தெரிஞ்சுக்கிட்டோம், இது மெத்தடுக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். சரி, இதை டிஃபால்ட்டாக விட்டுறலாம் இல்லை பப்ளிக்காக விட்டுறலாம். வேரியபிள்ஸ் எப்படி? கண்டிப்பாக வேரியபிள்ஸ்க்கும் அப்போ இதே ரூல்ஸ் அப்ளை ஆகுமோங்கிற சந்தேகம் இருக்குது. இருந்தாலும் டைரெக்டாகவே ப்ரொடெக்டட் ட்ரை பண்ணுவோம், இதே மாதிரி எரர் வருதா அப்படிங்கிறத பார்ப்போம். மாடிஃபையர் ப்ரொடெக்டட் நாட் அலோட் ஹியர். அப்போ வேரியபிள்ஸ்க்கும் அதுதான் அப்ளை ஆகுது. வேரியபிள்ஸ் டிஃபால்ட்டாக இருக்கலாமா? இருக்கலாம், எந்த கம்பைலேஷன் இஷ்யூவும் இல்லை. ப்ரைவேட்டாக இருக்கக்கூடாது. அப்போது இதே ரூல் தான் வேரியபிள்க்கும். அப்போ நான் இதை போய் இங்கே நோட் பண்ணி வச்சுக்கலாமா? இன்னன் இன்டர்ஃபேஸ் மெத்தட்ஸ் அண்ட் வேரியபிள்ஸ் அப்படின்னு எழுதிக்கலாமா? கேன் பி பப்ளிக் ஆர் டிஃபால்ட், மெத்தட்ஸ் கான் பி மெத்தட்ஸ் ஆர் வேரியபிள்ஸ், இல்லை மெத்தட்ஸ் அண்ட் வேரியபிள்ஸ் கான் பி ப்ரொடெக்டட் அண்ட் ப்ரைவேட்னு எழுதிக்கலாமா? சரி, இது ஓரளவு புரிஞ்சிருச்சு. அப்போ இதே ரூல் தான் இன்டர்ஃபேஸுக்கும் இருக்கும். இன்டர்ஃபேஸ் டிஃபால்ட்டாக இருக்கலாம், பிரச்சனை இல்லை. ஏன்னா நான் இந்த என்னோடய ஆர்கனைசேஷனில் இந்த செக்டார் ஆஃப் பீப்புளுக்கு தான் நான் வந்து இந்த ரூல்ஸ் அப்ளை பண்ணுறேன், இது வந்து இந்த டிவிஷனுக்கு மட்டும், இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு மட்டும், அப்படி ரூல்ஸ் வச்சுக்கலாம்ல? ஒன்றும் தப்பு இல்லையே, ஒரு ஒரு ஆர்கனைசேஷன்லேயே அப்படி வச்சுக்கிட்டுறதுல எந்த பிரச்சனையும் இல்லை. அதனால் டிஃபால்ட்டாக இருக்கலாம். டிஃபால்ட்டாக இருந்தால் என்ன, வேறு பேக்கேஜ்லேருந்து ஆக்சஸ் பண்ண முடியாது இந்த ரூல்ஸை, அவ்வளோதான். ஆனால் அதே நேரம் நான் டிஃபால்ட்டு தான், ஆனால் பக்கத்து செக்ஷனில் இருக்கிற என்னோட பையனுக்கு மட்டும் இந்த ரூல்ஸ் என்னங்கிறத சொல்லுவேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. மாடிஃபையர் ப்ரொடெக்டட் நாட் அலோட். அப்போது ஒரு இன்டர்ஃபேஸுமே டிஃபால்ட்டாக இருக்கலாம், இல்லை பப்ளிக்காக இருக்கலாம். அதையும் நோட் பண்ணிக்கலாமா? இன்டர்ஃபேஸ் மெத்தட்ஸ் அண்ட் வேரியபிள்ஸ் கேன் பி பப்ளிக் அண்ட் டிஃபால்ட். இன்டர்ஃபேஸ் மெத்தட்ஸ் அண்ட் வேரியபிள்ஸ் கான் பி ப்ரைவேட் அண்ட் ப்ரொடெக்டட். சரி, அப்போ இந்த இந்த விஷயம்லாம் நமக்கு தெரிஞ்சு போச்சு. இப்போதைக்கு நான் சும்மா அதை பப்ளிக்னே வச்சுக்கிறேன். சரியா, இந்த விஷயம்லாம் நமக்கு தெரிஞ்சிருச்சு. சரி, இப்போ அடுத்து என்ன கேள்வி வந்துடும்? இன்டர்ஃபேஸுக்கும் அப்ஸ்ட்ராக்ட். இப்போ நான் இதே கண்டென்ட்டை எடுத்துகிட்டு நீங்கள் இதுக்கு எனக்கு ஒரு ஐடியா சொல்லுங்களேன், இப்படி எழுதுனா தப்பா அப்படிங்கிறத சொல்லுங்களேன். இப்போ இன்டர்ஃபேஸை எடுத்துக்கிட்டோம், இப்படி இன்டர்ஃபேஸ் எடுத்துக்கிட்டோம். சரி, இப்படி ஒரு இன்டர்ஃபேஸ் இருக்குது. நான் இதே பேரில் நான் ஒரு அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் க்ரியேட் பண்ணக்கூடாதா? பப்ளிக் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் ஆர்கனைசேஷன் ரூல்ஸ் 2 அப்படின்னு நான் ஒன்று க்ரியேட் பண்ணுறதா வச்சுக்கோங்களேன். என்ன பப்ளிக், இங்கே வந்து ஸ்டாட்டிக் ஃபைனலா? ஸ்டாட்டிக் ஃபைனலை வெளிப்படையாக சொல்லணும், இன்டர்ஃபேஸில் சொல்ல வேண்டிய தேவையில்லை. சரி, ஸ்டாட்டிக் ஃபைனல் இன்ட் லீவ்ஸ் ஈக்குவல்ஸ் டு 10. இங்கே அப்ஸ்ட்ராக்டுங்கிற கீவேர்டை டைரெக்டாக சொல்லணும், இங்கே சொல்ல வேண்டிய தேவையில்லை, அவ்வளோதானே? இந்த இப்போ நான் எழுதின ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது அப்படின்னு எனக்கு பார்த்து சொல்லுங்கள். டெக்னிக்கலாக எனக்கு எந்த வித்தியாசமும் இருக்கிற மாதிரி தெரியல. ஏதாவது வித்தியாசம் இருக்கா ரெண்டோட யூசேஜ் வைஸ்? ஏதாவது வித்தியாசம் இருக்கா? அப்படி அப்போ நான் ஏன் இன்டர்ஃபேஸ் பற்றி படிக்கணும்? நான் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸை வச்சு, இது என்ன 100% அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்? 100% அப்ஸ்ட்ராக்ட்னா இருக்கிற எல்லா மெத்தடுமே அப்ஸ்ட்ராக்ட். ஒரு மெத்தட் இருந்தால் கூட அது அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் தான் படிச்சிருக்கோம். இப்போ எல்லா மெத்தடுமே அப்ஸ்ட்ராக்ட் இல்லை? இதில் நீங்கள் கூட அங்கங்கே இந்த மாதிரி ஃபைனல்னு டைப் பண்ணணும், அப்ஸ்ட்ராக்ட்னு டைப் பண்ணணும், ஸ்டாட்டிக்னு டைப் பண்ணணும், அப்படி டைப் பண்ணுறத நாங்கள் இன்டர்ஃபேஸில் அவாய்ட் பண்ணிடுறோம். ஓகே, நீங்கள் நான் ஆனால் புதுசாக ஒரு கான்செப்டே எல்லாம் கற்றுக்க வேண்டியிருக்கேன். அதுக்கு பதிலாக நான் எனக்கு தெரிஞ்ச அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் வச்சே ட்ராவல் பண்ணிக்கிறேன்னு எனக்கு இன்டர்ஃபேஸ் வேண்டாமே அப்படின்னு கேட்குறது கரெக்டாக?
கரெக்ட் சார். பட் கிளாஸ் வந்து ஒன் டைம் எக்ஸ்டெண்ட் ஆகும். சரி. இன்டர்ஃபேஸ் நம்ம மல்டிபிள் டைம் இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம்ல. மல்டிபிள் இன்டர்ஃபேஸ். கரெக்ட். அது இன்டர்ஃபேஸோட ஒரு ஒரு யூசேஜ். நீங்க கிளாஸ்னா வந்து நீங்க எக்ஸ்டென்ஸ்க்கு அப்புறமா ஒரே ஒரு கிளாஸ் நேம் தானே கொடுக்க முடியும் அப்படிங்கற பாயிண்ட் ஒன்னு. கரெக்ட். தென் நம்ம மெத்தட் கிரியேட் பண்ணலாம் அப்ஸ்ட்ராக்ட்ல. சோ பாடியோட டெஃபினிஷன் மெத்தட் டெஃபினிஷன் நம்ம கிரியேட் பண்ணலாம். பட் இந்த இன்டர்ஃபேஸ்ல டெஃபினிஷன் கொடுக்க முடியாது எக்ஸெப்ட் டிஃபால்ட் ஸ்டாட்டிக் தவிர. ஓகே. And then... ரெண்டு வித்தியாசம் சூப்பராக சொல்லியிருக்காரு சிலம்பரசன். நீங்கள் வேற யாராவது வேற ஏதாவது ஒரு டிஃப்ரென்ஸ் ட்ரை பண்ணுறீங்களா ஃபியூச்சரில்? நம்ம ஏதாவது மெத்தட் இங்கே நம்ம டிஃபைன் பண்ணணும்னா பண்ணிக்கலாம் இல்லைங்களா அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸில். ஆமாம் ஆமாம். மெத்தட் டிஃபைன் அங்கே நம்ம பண்ண முடியாது, அங்கே பண்ணவே முடியாது. அங்கேயுமே பண்ணுற மாதிரி ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸஸ்னு ஒரு கான்செப்ட் வந்திருக்கு, அது பின்னாடி சொல்கிறேன். ஆ, ஆனால் இப்போதைக்கு நம்ம படிச்சிருக்கிற வரைக்கும் படி பார்த்தா பண்ண முடியாதுங்கிறது கரெக்ட் தான். சரி சார், எனக்கு இன்னொரு டவுட் சார். சொல்லுங்க. இப்போ நம்ம உங்க டிஃபால்ட் அந்த இன்டர்ஃபேஸ்ல டிஃபால்ட் இன்ட் ஐ ஈக்குவல் டு 10 அப்படின்னு டிஃபால்ட் சொல்லுங்கல்ல, அது ஆக்சுவலி டிஃபால்ட்டா பப்ளிக்கா? ஏன்னா இன்டர்ஃபேஸ்ல வந்து நம்ம வந்து மாடிஃபையர் மென்ஷன் பண்ணலாம்னா அது டிஃபால்ட்டா பப்ளிக் ஸ்டாட்டிக் ஃபைல்னு எடுத்துக்கோ வேரியபிள்ல. மெத்தட்ஸ்ல வந்து பப்ளிக் அப்ஸ்ட்ராக்ட் எடுத்துக்கும். ஸோ நம்ம அது பப்ளிக்ன்ற மாடிஃபையர் மென்ஷன் பண்ணாத போது அது டிஃபால்ட்டாக எடுத்துக்கிறது மெத்தட்ஸ்ல பப்ளிக் அண்ட் அப்ஸ்ட்ராக்ட், வேரியபிளில் பப்ளிக் ஸ்டாட்டிக் ஃபைனல். ஸோ டிஃபால்ட்ற மாடிஃபையர் அங்கே வராது இல்லை. ஸோ இது கன்ஃபியூஷன் கொஞ்சம். அது டிஃபால்ட்டாவே பப்ளிக்கா அப்படிங்கிறத ரெண்டு பேக்கேஜ் கிரியேட் பண்ணிட்டு எனக்கு கன்ஃபார்ம் பண்ணுங்க. நீங்களே இந்த இன்டர்ஃபேஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி ரெண்டு கிளாஸ் கிரியேட் பண்ணுங்க. ஓகே. ரெண்டு பேக்கேஜில் ட்ரை பண்ணுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கேட்குற டவுட் கரெக்டு, அப்படி ட்ரை பண்ணிட்டு சொல்கிறீங்களா? ஓகே சார். ஓகே. இன்னொரு ஒரு முக்கியமான டிஃப்ரென்ஸ் என்ன தெரியுமா இன்டர்ஃபேஸுக்கும் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸுக்கும்? அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸில் நீங்கள் கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்ணலாம், இன்டர்ஃபேஸில் கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்ண முடியாது. அப்போது இந்த டிஃப்ரென்சஸ் எல்லாம் நம்ம நோட் பண்ணிக்கிட்டே வரணும். அப்போது இப்போ இன்டர்வியூ பெர்ஸ்பெக்டிவ்லேயும் நமக்கு தெரியணும், பொதுவாகவே நமக்கு இந்த டிஃப்ரென்சஸ் தெரியணும். இப்போ இன்டர்ஃபேஸ் வெர்சஸ் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் என்னென்னலாம் நோட் பண்ணிக்கலாம். இந்த பக்கம் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் எழுதுவோம், இந்த பக்கம் இன்டர்ஃபேஸஸ் பற்றி எழுதுவோம். அப்போ நம்பர் ஒன் இந்த பக்கம் இன்டர்ஃபேஸ், இந்த பக்கம் அப்ஸ்ட்ராக்ட்னு எழுதிக்குவோம். நமக்கு கம்பேரிசனுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஆல் வேரியபிள்ஸ் ஆர் இது எழுதிக்கலாம்ல, ஃபைனல் அண்ட் ஸ்டாட்டிக் பை டிஃபால்ட். இது இன்டர்ஃபேஸில். இந்த ரூல் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸுக்கு அப்ளை ஆகுமா? நோ. எல்லா வேரியபிள்ஸுமே அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸில் ஸ்டாட்டிக்னு சொல்ல முடியாது. நான் ஸ்டாட்டிக் வேரியபிள்ஸ் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸில் கிரியேட் பண்ணலாம். அந்த க்வெஸ்டின் இன்னும் பெண்டிங் இருக்குது. நான் ஸ்டாட்டிக் வேரியபிள் கிரியேட் பண்ணால் எந்த ஆப்ஜெக்ட் வச்சு ஆக்சஸ் பண்ணுறது, அதில் ப்ரைவேட் வேரியபிள் வேறு கிரியேட் பண்ணலான்னு இருக்கேன் அப்படிங்கிற க்வெஸ்டின் இருக்குது. இது ஒன்று இருக்குது. சரியா? இன்டர்ஃபேஸ் மெத்தட்ஸ் அண்ட் வேரியபிள்ஸ் கேன் பி பப்ளிக் ஆர் டிஃபால்ட். இது ரெண்டாவது டிஃப்ரென்ஸ். இங்கே அப்படி சொல்ல முடியாது. இங்கே என்ன சொல்லலாம், தே கேன் பி ப்ரைவேட் அண்ட் ப்ரொடெக்டட் ஆஸ் வெல். எஸ் சொல்லிருவோமா? அலாங் வித் எப்படி எழுதிக்கலாமா? ப்ரைவேட் அண்ட் ப்ரொடெக்டடா? இது ரெண்டாவது டிஃப்ரென்ஸ் நம்ம பார்க்குறதுல. மூணாவது டிஃப்ரென்ஸ், ஆல் மெத்தட்ஸ் ஆர் அப்ஸ்ட்ராக்ட் பை டிஃபால்ட். நாட் ஆல் மெத்தட்ஸ் ஆர் அப்ஸ்ட்ராக்ட். இது ஒரு டிஃப்ரென்ஸா?
இந்த நாலு டிஃப்ரென்ஸும் நம்ம அப்சர்வ் பண்ணியிருக்கோம். இது நாலு எழுதுனதில் உங்களுக்கு எதுவும் சந்தேகம் இருந்தால் சொல்லுங்கள். சரி, இது நாலு எதில் சந்தேகம் இல்லை அப்படின்னா அடுத்த டிஸ்கஷனுக்கு போயிடலாம். சரி, அப்போ நான் ஏன் எனக்கு தான் 100% அப்போ 100% அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸாக இருக்கிற ஒன்றும் இன்டர்ஃபேஸும் ஈக்குவல்னு புரிஞ்சிக்க கூடாது, அதுக்காக தான் இந்த டிஃப்ரென்சஸ்லாம் எழுதுறது. 100% அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸுக்கும் இன்டர்ஃபேஸுக்கும் பார்க்குறதுக்கு நிறைய சிமிலாரிட்டிஸ் இருந்தாலும் இன்டர்ஃபேஸ் வேறு, அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் வேறு. எனக்கு அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸில் நான் ஸ்டாட்டிக் வேரியபிள்ஸ் க்ரியேட் பண்ணலாம், டிஃபைன்டு மெத்தட்ஸ் க்ரியேட் பண்ணலாம், இன்டர்ஃபேஸில் அதுக்கான ஆக்சஸ்லாம் எனக்கு கிடையாது. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இன்டர்ஃபேஸுங்கிறது ரூல்ஸ், கான்ட்ராக்ட். அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸுங்கிறது கிளாஸ் தான், ஆனால் அதை ஃபுல்லாக ஃபுல்ஃபில் பண்ண முடியல. அப்போ ரெண்டுக்கும் பெரிய டிஃப்ரென்சஸ் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். இப்போ இன்டர்ஃபேஸ் அப்படிங்கிறது ஒரு கான்ட்ராக்ட், அந்த கான்ட்ராக்டை ஸ்பெசிஃபை பண்ணுறதுக்கு தான் இன்டர்ஃபேஸ்னு ஒன்று யூஸ் பண்ணுறோம். அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸை கான்ட்ராக்டுக்குள்ளே கொண்டு வர முடியாது, அதை கிளாஸை ஃபுல்லாக சொல்ல முடியல. அந்த டைமில் அப்ஸ்ட்ராக்டுங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணுறோம். ஆனால் அதுக்கு கிளாஸுக்கு உண்டான எல்லா நேச்சரும் உண்டு. ஒரு சின்ன சின்ன, அதாவது ஆப்ஜெக்ட் இன்ஸ்டன்சியேஷன் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு சில டிஃப்ரென்ஸ் தவிர மீதி எல்லாமே அது கிளாஸ் மாதிரி தான் ஆக்ட் ஆகும். சரியா? அப்போ இந்த டிஃப்ரென்சஸ் நமக்கு தெரிஞ்சிருச்சு. நமக்கு இப்போ நம்மகிட்ட என்ன க்வெஸ்சன் கேட்கலாம், இப்போ நம்மகிட்ட இன்டர்ஃபேஸும் இஸ் இன்டர்ஃபேஸ் அண்ட் 100% அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் சேம் அப்படின்னு நம்மகிட்ட கேள்வி கேட்கலாம். அப்படி கேள்வி கேட்டால் அதுக்கான ஆன்சர் நோ, தேர் ஆர் மெனி டிஃப்ரென்சஸ். அந்த டிஃப்ரென்சஸில் தான் ஒன்று ரெண்டு நம்ம கீழே நோட் பண்ணி வச்சுருக்கோம். நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குங்க ரெண்டுத்துக்கும் அப்படிங்கிறதுல. சரி, இப்போ இதுதான் இன்டர்ஃபேஸ் கொண்டு வர்றது. அப்போ இன்டர்ஃபேஸ் கொண்டு வர்றதோட கோல், அதோட நோக்கம் என்ன? எனக்கு, நான் ஒரு ஆர்கனைசேஷன் ரூலை டிஃபைன் பண்ணுறேன், நான் ஒவ்வொரு எம்ப்ளாயிட்டியாக போய் நீங்கள் உங்களோட கிளாஸில் அட்டெண்ட் ஆஃபீஸுங்கிறதுக்கும் அப்ளை லீவுங்கிறதுக்கும் ப்ரொவைட் சேலரிங்கிறதுக்கும் டிஃபைன் பண்ணிடுங்க. இப்போ ஒரு ஆர்கனைசேஷனில் 1000 பேர் வேலை பார்க்குறாங்க. 1000 பேர்கிட்டையும் நேரில் போய் கேட்டுகிட்டே இருக்க முடியுமா, நீங்கள் இதை டிஃபைன் பண்ணுங்கன்னு? அதுக்கு பதிலாக நீங்கள் என்னோடய கான்ட்ராக்டை அக்ரி பண்ணுறீங்களா, இந்த லைனில் காமிச்சிருங்க, அதை இம்ப்ளிமெண்ட்ஸ் ஆர்கனைசேஷன் ரூல்ஸ்னு காமிச்சிட்டிங்கன்னா வேறு வழியே கிடையாது. யூ ஆர் ஃபோர்ஸ்ட் டு இம்ப்ளிமெண்ட் ஆல் த மெத்தட்ஸ். ஆனால் அதில் என்ன சாய்ஸ் நமக்கு கொடுத்துட்றாங்க? டெஃபினிஷன் நீங்கள் டிஃபைன் பண்ணிக்கோங்க, நாங்கள் உங்களோட டெஃபினிஷன் என்னங்கிறத உட்காந்து அதையும் நாங்களே சொல்லி கொடுக்க மாட்டோம். என்ன பண்ணணுங்கிறத மட்டும் கான்ட்ராக்டில் கொடுத்துருவோம், எப்படி பண்ணணும் அதை அப்படிங்கிறத நீங்கள் டிஃபைன் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற ஒரு சாய்ஸ் இங்கே உண்டு. சரியா? இதுதான் இன்டர்ஃபேஸோட கோல். இன்டர்ஃபேஸோட கோல், நான் ஒரு ரூல்ஸ் வச்சுருக்கேன், அந்த ரூலெல்லாம் என்னோட நான் சில கிளாஸஸில் கண்டிப்பாக அந்த ரூல்ஸ் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன், அதை நான் எப்படி அச்சீவ் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இன்டர்ஃபேஸோட கோல். அப்படி கொண்டு வந்தது மறைமுகமாக இன்டர்ஃபேஸுக்கு என்ன ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா, மல்டிபிள் இன்னெரிட்டன்ஸ்னு ஒன்று ஜாவாவில் இல்லை. மல்டிபிள் இன்னெரிட்டன்ஸ்னால் என்னது? இன்னெரிட்டிங் ஃப்ரம் மோர் தென் ஒன் பேரண்ட், அதான் மல்டிபிள் இன்னெரிட்டன்ஸ் இல்லையா? இப்போ நான் எழுதுறதில் எந்த சந்தேகம் இருந்தாலும் கேளுங்க. மோர் தென் ஒன் பேரண்ட்னா எப்படி சொல்கிறது? இப்போ சைல்டு எக்ஸ்டென்ஷன் கொடுத்து பேரண்ட் 1, பேரண்ட் 2 எழுத முடியாது ஜாவாவில். இது வந்து இல்லீகல் அப்படின்னு ஜாவா சொல்லிடும். ஏன்? எக்ஸ்டென்ஸுக்கு அப்புறம் ஒரே ஒரு பேரண்ட் நேம் தான் கொடுக்க முடியும். அப்போ பேரண்ட் வந்து எக்ஸ்டென்ஸ் பண்ணுறது என்ன ரீசன்னால? ஒன்று, பேரண்ட் கிளாஸில் இருக்கிற மெத்தட்ஸ்லாம் வேரியபிள்ஸ்லாம் ஆக்சஸ் பண்ணிக்கலாங்கிறது ஒரு பாயிண்ட். அப்ஸ்ட்ராக்ஷனில் என்ன பார்த்தோம்? பேரண்ட் சில விஷயத்தை அப்ஸ்ட்ராக்டாக விட்டுட்டு போகிறதெல்லாம் சைல்டை இம்ப்ளிமெண்ட் பண்ண சொல்கிறார். நீ உன்னோட ஓன் டெஃபினிஷன் வச்சுக்கோப்பா, ஆனால் நீ எனக்கு அந்த அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்ஸ் எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணி கொடு அப்படின்னு கேட்குறார். அப்போ நமக்கு இங்கே என்ன, இப்போ இப்போ நம்மக்கிட்ட பேரண்ட் 1, பேரண்ட் 2 ரெண்டு, இப்போ அப்பா அம்மா ரெண்டு பேரில், அப்போ ரெண்டு பேரும் ஆசைப்படுறத என்னால் கொண்டு வர முடியாது. யாராவது ஒருத்தர் நேமை தான் என்னால் எக்ஸ்டென்ஸ்க்கு அப்புறம் பின்னாடி எழுத முடியும். அது ஜாவாவோட சின்டாக்ஸாக வச்சுருக்காங்க. அப்போ அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு எனக்கு இந்த இன்டர்ஃபேஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எப்படி?
இந்த பேரண்ட் ஒன்றும் இந்த பேரண்ட் டூவும் என்னென்னலாம் நினைக்கிறாங்க ரெண்டையும் கம்பைன் பண்ணி நான் ஒரு இன்டர்ஃபேஸாக எழுதிடுறேன். நீங்கள் ரெண்டு பேரும் என்னென்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத ஒரு இன்டர்ஃபேஸாக எழுதிட்டோம்னா, இன்டர்ஃபேஸுங்கிறது ஒரு கான்ட்ராக்ட். சைல்டை கூப்பிட்டு நீ அந்த கான்ட்ராக்டை ஒபே பண்ணுவா, அந்த கான்ட்ராக்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணிடு அப்படின்னு கேட்டால் மட்டும் எனக்கு போதுமானது. அது தவிர வேறு ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக இவங்க ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தர் வச்சுருந்தா கூட நான் எப்படி எழுதிக்கலாம், அப்படி எழுதலாம்னு நினைக்கிறேன். பப்ளிக் கிளாஸ் சைல்ட் எக்ஸ்டென்ஸ், இப்போ பாருங்கள், எக்ஸ்டென்ஸ் பேரண்ட், இம்ப்ளிமெண்ட்ஸ் ஏதோ ஒரு ரூல்ஸ்னு வச்சுக்கோங்களேன், இப்படி எழுதலாம். அப்போ நான் பேரண்ட்டுக்கிட்ட இருக்கிற மெத்தடையும் நான் கொண்டு வந்துக்கலாம், இன்டர்ஃபேஸில் இருக்கிற மெத்தட்ஸையும் நான் டிஃபைன் பண்ணிக்கலாம். இப்படி இன்டைரக்டாக, இன்னும் நான் இதை செஞ்சு காமிக்கல, ஆனால் இதை புரிஞ்சுக்கிட்டதுக்காக உங்ககிட்ட சொல்கிறேன். அதனால தான் இன்டர்ஃபேஸோட கோல் என்ன அப்படிங்கிறத முதல்ல டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருந்தேன். இப்போ இன்டர்ஃபேஸோட கோல் என்ன, இன்டர்ஃபேஸோட கோல் எனக்கு அந்த இன்டர்ஃபேஸ், இன்டர்ஃபேஸுங்கிறது ஒரு கான்ட்ராக்ட், அந்த கான்ட்ராக்டை கண்டிப்பாக நிறைய பேர் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறது தான் இன்டர்ஃபேஸோட கோல். இன்டர்ஃபேஸோட கோலே மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ்னு புரிஞ்சிக்கக்கூடாது. இன்டைரக்டாக அந்த இன்டர்ஃபேஸை கொண்டு வந்தது ஜாவாவில் மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸை அச்சீவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஏன் நீங்கள் இன்டர்ஃபேஸ்னு ஒன்று படிக்கணும், மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் நான் அச்சீவ் பண்ணணும் அதனால் நான் இன்டர்ஃபேஸ் படிக்கிறேன், அது தப்பு. மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ்க்காக நம்ம இன்டர்ஃபேஸ் படிக்கலை, இன்டர்ஃபேஸை வேறு ஒரு காரணத்துக்காக படிக்கிறோம். அது எனக்கு மறைமுகமாக மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸை கொண்டு வர்றதுக்கு பயன்படுது, அப்படி தான் சொல்லணும். இப்போ நான் சொல்லியிருக்கிறது, நான் இன்னும் இதை செஞ்சு காமிக்கல உங்களுக்கு, சும்மா தியரியாக உங்கள்கிட்ட சொல்கிறேன். இப்போ அப்படி சொல்லியிருக்கிறதுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கா? சரி, அப்படி எதுவும் சந்தேகம் இருந்தால் சொல்லுங்கள். சரியா, அப்படின்னா நம்ம இப்போ அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் எம்ப்ளாயி அப்படிங்கிற எம்ப்ளாயி இம்ப்ளிமெண்ட்ஸ் ஆர்கனைசேஷன் ரூல்ஸ் கொடுத்துருக்கேன்னா, இந்த எம்ப்ளாயி எக்ஸ்டென்ஸ் ஏற்கனவே என்கிட்ட இருக்கிற ஒரு அப்ட்ராக்ட் பேரண்ட் கிளாஸோ இல்லை நார்மல் பேரண்ட் கிளாஸோ எப்படி வேணாலும் இருக்கலாம், அப்ட்ராக்டாக தான் இருக்கணும் கண்டிப்பாக. எக்ஸ்டென்ஸ்க்கு அப்புறம் அப்ட்ராக்ட் கிளாஸாக தான் இருக்கணும் அப்படின்னு ஏதோ ரூல் இருக்கா என்ன? அப்படி ஒன்றும் இல்லை. அதனால் நீங்கள் நார்மலாக நம்ம ஏற்கனவே பேரண்ட்டுன்னு ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கோன்னா அந்த கிளாஸ் கொடுத்தாலும் தப்பு இல்லை. அந்த கிளாஸ் கொடுத்து அந்த கிளாஸில் இருக்கிறதெல்லாம் இந்த பேரண்ட்டு இந்த எம்ப்ளாயி யூஸ் பண்ணட்டுமே அப்படின்னு நினச்சி இப்படி கொடுத்தாலும் தப்பில்லை. இப்போ இப்படி கொடுத்துட்டேன், ஜாவா சி எம்ப்ளாயி டாட் ஜாவா என்ன சொல்லுது, கேனாட் ஆக்சஸ் பேரண்ட். ஆமாம், ஏன்னா பேரண்ட்டுக்கு வந்து அங்கே இது கொடுத்துருக்கோம், நம்ம பேக்கேஜ் டைம்லாம் கொடுத்துருக்கோம், அதனால் ஆக்சஸ் பண்ண முடியலன்னு சொல்லுது. நம்ம அதெல்லாம் இம்போர்ட் பண்ணணும்னா பண்ணிக்கலாம், இம்போர்ட் பண்ணுவோம். இல்லைனா நம்ம இப்போதைக்கு வேறு ஒரு கிளாஸ், அது இல்லாத ஒரு கிளாஸை ட்ரை பண்ணி பார்ப்போம். அது என்ன, இப்போதைக்கு அந்த டிஸ்கஷனில் நம்ம இல்லை, அதனால் நான் இந்த இடத்துல பேரண்ட் த்ரீ அப்படின்னு கொடுத்துட்றேன். சரியா, ஆனால் இந்த பேரண்ட்டுக்கும் பேரண்ட் த்ரீக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. பேரண்ட் த்ரீங்கிறது அப்ட்ராக்ட் கிளாஸ், எம்ப்ளாயி இஸ் நாட் அப்ட்ராக்ட் அண்ட் டஸ் நாட் ஓவர்ரைட் அப்ட்ராக்ட் மெத்தட் ஸ்டடி. இப்போ திரும்ப நீங்கள் அப்போ பேரண்ட் த்ரீயில் இருக்கிற மெத்தடெல்லாம் டிஃபைன் பண்ண வேண்டிய நெருக்கடி இந்த எம்ப்ளாயி கிளாஸுக்கு வரும். ஏன்னா பேரண்ட் த்ரீங்கிறது இப்போ நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ இதை அப்ட்ராக்ட் கிளாஸாக எடுத்துட்டோம். அதனால் அவங்க எதை அப்ட்ராக்டாக வச்சுருக்காங்களோ, அவங்க வந்து ஸ்டடியை அப்ட்ராக்டாக வச்சுருக்காங்க, கெட் மேரிடு அப்ட்ராக்டாக வச்சுருக்காங்கன்னா இந்த ரெண்டு மெத்தடையும் எம்ப்ளாயி டிஃபைன் பண்ண வேண்டிய ப்ரெஷர் வரும். அப்போ இங்கே போயிட்டு ஸ்டடி கெட் மேரிடுங்கிறத நம்ம டிஃபைன் பண்ணணும், பப்ளிக் வாய்ட் ஸ்டடி அப்படிங்கிறதையும் பப்ளிக் வாய்ட் கெட் மேரிடா கெட் மேரிட் அப்படிங்கிறதையும் இவர் டிஃபைன் பண்ணணும். இப்போ டிஃபைன் பண்ணிட்டோம், டிஃபைன் பண்ணதுக்கப்புறமா எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ நான் இதில் எழுதியிருக்கிறதுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் சொல்லுங்கள். அப்படி எதுவும் சந்தேகம் இல்லைன்னா அடுத்த கேள்வி வந்துருக்கு. சரி, எக்ஸ்டென்ஸுக்கு அப்புறமா பேரண்ட் த்ரீன்னு ஒரே ஒரு கிளாஸ் நேம் தான் கொடுக்க முடியும், பேரண்ட்டோ இல்லை பேரண்ட் த்ரீயோ, அதாவது அப்ட்ராக்ட் கிளாஸோ இல்லை ஃபுல்ஃபில்ட் நார்மல் கிளாஸோ. ஆனால் எப்படி கொடுத்தாலும் ஏதாவது ஒன்று தான் கொடுக்க முடியும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. இம்ப்ளிமெண்ட்ஸுக்கு அப்புறமும் அதே மாதிரி ஒரே ஒரு ரூல்ஸ் தான் கொடுக்கணுமா,
அதாவது ஒரே ஒரு இன்டர்ஃபேஸ் நேம் தான் கொடுக்கணுமா அப்படிங்கிற கேள்வி வருதுல்ல. அப்போ நம்ம இன்னொரு ஒரு இன்டர்ஃபேஸ் கிரியேட் பண்ணி பார்ப்போம். பப்ளிக் வாய்ட் ஃபேமிலி ரூல்ஸ், வீட்டில் எப்படி இப்படிலாம் நடந்துக்கிடுறது அப்படிங்கிறதுக்கு பப்ளிக் வாய்டா, சாரிங்க, பப்ளிக் இன்டர்ஃபேஸ் ஃபேமிலி ரூல்ஸ் அப்படின்னு. வீட்டில் எப்படி எப்படிலாம் நடந்துக்கிறது, நம்மளோட பிஹேவியர்ஸ் வீட்டில் எப்படி இருக்கும், சும்மா பிஹேவ்னு ஒரே ஒரு மெத்தடை மட்டும் வச்சுக்கிடுறேன். இப்போ இந்த ஃபேமிலி ரூல்ஸை சேவ் பண்ணுறேன். இப்போது இது ஃபேமிலி ரூல்ஸ், இதையும் யார் இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டியது வந்துடும். இப்போ எம்ப்ளாயின்னு இருந்தால் எம்ப்ளாயி ஒரு ஃபேமிலியில் இருப்பார்ல, அப்போ அவர் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணுமா வேண்டாமா, அவர் இந்த இடத்துல இம்ப்ளிமெண்ட்ஸ் ஆர்கனைசேஷன் ரூல்ஸ் கமா ஃபேமிலி ரூல்ஸ்னு கொடுக்கலாமா அப்படிங்கிற கேள்வி வந்தால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்போது ஒரே நேரத்தில் மல்டிப்புள் இன்டர்ஃபேஸஸை இவர் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாமா அப்படின்னா மல்டிப்புள் ரூல்ஸ். முதல்ல ஃபேமிலி ரூல்ஸை கம்பைல் பண்ணிக்கிறேன், எந்த எரரும் இல்லை. நீங்கள் ஃபேமிலி ரூல்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கான ரைட்ஸ் உண்டு. அப்படி பண்ணிங்கன்னா பிஹேவ்ங்கிறதுக்கு டெஃபினிஷன் கொடுங்க, அப்படி இல்லைன்னா எம்ப்ளாயி கிளாஸை அப்ச்ராக்டாக மாற்றிடுங்க. அப்ச்ராக்டாக மாற்றிட்டிங்கன்னா நீங்கள் ஏன் டிஃபைன் பண்ணலன்னு நாங்கள் கேட்க மாட்டோம். அப்படி இல்லைன்னா பிஹேவ்ங்கிறதுக்கு நீங்கள் கொடுங்க. அப்போ நான் இந்த இடத்துல பிஹேவ் அப்படிங்கிறதுக்கு பப்ளிக் வாய்ட் பிஹேவ் அப்படின்னு இந்த இடத்துல ஒரு மெத்தடை க்ரியேட் பண்ணுறேன். சேவ் பண்ணிட்டேன், எந்த ப்ராப்ளமும் இல்லை. அப்போது ஒரு கிளாஸ் மோர் தேன் ஒன் இன்டர்ஃபேஸை எப்பவுமே இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், அதுக்கான ரைட்ஸ் உண்டு. மோர் தேன் ஒன் கிளாஸை எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கான ரைட்ஸ் தான் கிடையாது. இது வரைக்கும் சொல்லியிருக்கிறதுல ஏதாவது சந்தேகம், கேள்வி ஏதாவது இருக்கா? ஒரே ஒரு க்வெஸ்சன் சார், நம்ம ஒரு இன்டர்ஃபேஸ் இம்ப்ளிமெண்ட் பண்றோம்னு வச்சுங்களேன், அதுல இருக்கிற எல்லா மெத்தடையும் நம்ம வந்து இங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுமா? ஆமா, டிஃபைன் பண்ணுமா? ஆமா ஆமா, கண்டிப்பா. ஏன்னா அது ரூல்ஸ், அது ஒரு கான்ட்ராக்ட். அந்த கான்ட்ராக்டை ஓபே பண்ணேன்னா அந்த கான்ட்ராக்டில் இருக்கிற எல்லா கண்டென்ட்டையும் நான் ஃபாலோ பண்ணணும். ஆனால் நான் அதை எம்டியாக, எனக்கு அதில் பெரிய ஒப்பீனியன் இல்லை, இல்லை நான் அதை செய்ய போகிறதே இல்லை, அதனால் நான் எம்டியாக அதை விட்டுறேன் அப்படிங்கிறதுக்கான ரைட்ஸ் நமக்கு உண்டு. அப்ப நம்ம இல்ல, எனக்கு புரியலங்க. அப்ப நம்ம வந்து அப்ப வந்து எல்லா மெத்தடையும் நம்ம டிஃபைன் பண்ணனும்னு கிடையாதா? டிஃபைன் தான் பண்றோம் இந்த இடத்துல, டிஃபைன் தான். நம்ம இங்க ஏதோ, ஆமா, ஏதோ இது மாதிரி எப்படி சொல்றதுன்னா, இப்ப ஒரு ஆபீஸ்ல ஜாயின் பண்றோம், ஒரு ஒரு ஃபார்ம் கொடுத்து நீங்க 20 ரூல்ஸ் கொடுத்திருப்பாங்க, இந்த 20 ரூல்ஸையும் நீங்க ஃபாலோ பண்ணனும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து கண்டிப்பாக லீவ் போட்டிங்கன்னா இது உங்களுடைய சீனியர்கிட்ட அதை கண்டிப்பாக அப்டேட் பண்ணணும், நீங்கள் ரிசைன் பண்ணிட்டு போகிறீங்கன்னா உங்களோட நோட்டீஸ் பீரியட் இவ்வளவு, இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்கள. வருஷம் வருஷம் உங்களுக்கு இந்த டைமில் ஹைக் இருக்கும், நீங்கள் வந்து ஆன்சைட்லாம் போகிறீங்கன்னா நீங்கள் வந்து ரீலொகேட் ஆகிற பாசிபிலிட்டிஸ் உங்களுக்கு இருக்கும். இப்படி வந்து நாங்கள் உங்களை எங்களோட ஆஃபீஸ் நீடுக்கு ஏற்ற மாதிரி ரீலொகேட் பண்ண சொல்லுவோம். வாரத்துக்கு 40 மணி நேரம் நீங்கள் கண்டிப்பாக ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி வந்து ஒரு 10 இன்ஃபர்மேஷன் நமக்கு கொடுத்துருக்காங்க, நம்ம இது எல்லாத்தையும் ஒபே பண்ணுறோம். அதுலேயே 11வதாக ஒரு பாயிண்ட் என்ன சொல்லிடுறாங்க, எங்கள் ஆஃபீஸோட டாக்குமெண்ட்ஸ் இல்லை மெட்டீரியல்ஸ் எதையும் நீங்கள் வெளியில் ஷேர் பண்ணக்கூடாது அப்படின்னு 11வதாக ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணியிருக்காங்க. அதுக்கும் சேர்த்து தான் நம்ம சைன் பண்ணுறோம். ஆனால் அதை நம்ம எங்கேயாவது, அதாவது அந்த பாயிண்ட்டை பற்றியே நம்ம ஒரி பண்ணது இல்லை, ஏன்னா நம்ம அதை கடைசி வரைக்கும் செய்ய போகிறதே இல்லை. ஒரு ஆஃபீஸோட டாக்குமெண்ட்டை எடுத்துகிட்டு போய் வேறு ஒரு காம்படிட்டர்கிட்ட கொடுக்குற வேலையை கிட்டத்தட்ட 100% எம்ப்ளாயி செய்ய போகிறது இல்லை, எங்கேயோ லட்சத்தில் ஒருத்தர் அதை செய்ய போகிறார். ஆனால் அதுக்கு நம்ம சைன் பண்ணுறோம்ல, அப்போ நான் நீங்கள் அதுக்கு டிஃபைன் பண்ணவே இல்லை. இல்லை அப்படி அதை டிஃபைன் பண்ணாமல் ஓகே, அது அப்படி ஒரு ஆக்டிவிட்டி இருக்குங்கிறது எனக்கு தெரியும், ஆனால் அது என்ன டிஸ்டர்ப் பண்ணாது, அதனால் நான் அதை எம்டி டெஃபினிஷனாக கொடுத்துட்டு விட்டுட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்கலாம் இது. இப்போ டெஃபினிஷன் அப்படிங்கிறது கண்டிப்பாக உள்ள, அதாவது டெக்னிக்கலாக பேசுகிறதா இருந்தால் கண்டிப்பாக உள்ள ஏதாவது கண்டென்ட் இருக்கணும் அப்படிங்கிற கம்பல்ஷன் இல்லை அதில். டெஃபினிஷனுங்கிறது ஜேடிகே என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுன்னா ஒரு ஓப்பனிங் பிரேஸ் க்ளோசிங் பிரேஸ், அவ்வளோதான்.
ஏன்னா ஒருவேளை நீங்கள் பின்னாடி அதை டிஃபைன் பண்ணுவீங்க, அதனால் இப்போவே கொடுத்து வச்சுருக்கீங்க அப்படின்னு கூட அதை நம்ம ஜஸ்டிஃபை பண்ணிக்கலாம். இதே மாதிரி விட்டுட்டா போதும். இப்போ இது இதுவரைக்கும் சொல்லியிருக்கிறதுல வேறு இந்த இம்ப்ளிமெண்ட்ஸுக்கு அப்புறமா இப்படி ரெண்டு இன்டர்ஃபேஸ் இல்லை ரெண்டு இல்லை மோர் தேன் ஒன், நீங்கள் எத்தனை இன்டர்ஃபேஸ் வேணாலும் கொடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுல யாருக்கும் எந்த டவுட்டும் இல்லை. அப்படி டவுட் இல்லைன்னா அடுத்த டிஸ்கஷனுக்கு போகலாம். இல்லை இதை யாரும் நீங்கள் நாங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்றோம் அப்படி யாரும் சொன்னீங்கன்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை இது எங்களுக்கு நல்லா புரிஞ்சிருச்சு அப்படின்னா நான் அடுத்த டாபிக் போகிறேன். சரி, அப்படி புரியுதுன்னா நான் இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு அனுப்பிச்சு வைக்கிறேன், நீங்கள் பின்னாடி அப்போ செஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணது நீ சொல்றது நான் ட்ரை பண்ணேன். சரி, அது வந்து டிஃபால்ட்டா ஆக்ட் ஆகுது. பப்ளிக்காவே ஆக்ட் ஆகுது. ஆமா, டிஃபால்ட்டா ஆக்ட் ஆகுது. நம்ம நெக்ஸ்ட் பேக்கேஜ் அடுத்து இன்னொரு பேக்கேஜ் நம்ம ஆக்சஸ் பண்ண முடியாது. ஓகே, வேற ஆக்சஸ் பண்ண முடியாது. ஃபைன், அப்படின்னா அந்த ப்ரோக்ராமை நீங்கள் குரூப்பில் ஷேர் பண்ணிடுவீங்க. எல்லோரும் அதை நீங்கள் எல்லாருமே அதை ஒரு தடவை ட்ரை பண்ணிடுங்க. பப்ளிக் ஸ்டாட்டிக் ஃபைனல் அப்படிங்கிறத நல்ல நல்ல அப்டேட், அதை ஷேர் பண்ணுங்கள் குரூப்பில். நான் அதை சொல்லாமல் விட்டுருந்தேன், நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா அது கண்டிப்பாக எல்லோரும் மீதி எல்லோரும் இவர் ஒரு ப்ரோக்ராம் ஷேர் பண்ணுவார், அதை ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். நல்ல அப்டேட்டை சிலம்பர் சார். சரி, இப்போ அடுத்த டிஸ்கஷனுக்கு அப்போ போயிடலாம். இப்போ அடுத்த டிஸ்கஷன் என்னது, இப்போ கிளாஸுக்கு சூப்பர் கிளாஸ் இருக்குல்ல, அதே மாதிரி இன்டர்ஃபேஸுக்கு சூப்பர் இன்டர்ஃபேஸ் இருக்கலாமா? அதாவது இன்டர்ஃபேஸ் எக்ஸ்டென்ஸ் அனதர் இன்டர்ஃபேஸ் அப்படி இருக்கலாமா? இப்போ ஒரு ஆர்கனைசேஷன் ரூல்ஸ்னு சொல்லிட்டோம், இந்த ஆர்கனைசேஷனுக்கு பேரண்ட் ஆர்கனைசேஷன் ஒன்று வச்சுக்கலாமா? அந்த பேரண்ட் ஆர்கனைசேஷன் அதை இது எக்ஸ்டெண்ட் பண்ணுதுன்னு வச்சுக்கலாமா அப்படிங்கிறத ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ ஆர்கனைசேஷன் ரூல்ஸ்னு ஒன்று வச்சுருக்கோமா, இவருக்கு பேரண்ட் ஒன்று, பப்ளிக் இன்டர்ஃபேஸ் பேரண்ட் ஆர்கனைசேஷன் ரூல்ஸ் அப்படின்னு நான் சும்மா ஒன்று வச்சுக்கிறேன். சரியா, இவங்கக்கிட்ட என்னென்னலாம் கொடுத்துருக்கோம், அட்டெண்ட் ஆஃபீஸ், அப்ளை லீவ், ப்ரொவைட் சேலரியா. ஓகே, இப்போ பேரண்ட் ஆர்கனைசேஷனுக்கு எங்கெங்க பேரண்டாக இந்த இருக்கா, இந்த இடத்துல டிசைட் ஹைக் அப்படின்னு சும்மா ஒரு மெத்தட் வச்சுக்கிறேன், பப்ளிக் வாய்ட் டிசைட் ஹைக் அப்படின்னு ஒரு மெத்தட் வச்சுக்கிறேன். பேரண்ட் ஆர்கனைசேஷனில் ஸ்ட்ரிங் சிஓ நேம் ஈக்குவல்ஸ் டு ஏதோ அந்த கம்பெனியோட சிஇஓ பேர் அப்படின்னு ஒன்று ஏபிசிடி அப்படின்னு வச்சுக்கிறேன். பேரண்ட் ஆர்கனைசேஷன் ரூல்ஸை சேவ் பண்ணுறேன். பேரண்ட் ஆர்கனைசேஷன் ரூல்ஸை சேவ் பண்ணியாச்சு. இப்படி இப்போ என்ன பண்ண போகிறோம், பேரண்ட் ஆர்கனைசேஷன் ரூல்ஸ், இந்த ஆர்கனைசேஷன் ரூல்ஸ் எக்ஸ்டென்ஸ் பேரண்ட் ஆர்கனைசேஷன் ரூல்ஸ் இப்படி கொடுக்க போகிறோம். இப்படி கொடுக்கலாமா அப்படிங்கிறத ட்ரை பண்ண போகிறோம். அப்போ முதல்ல போயிட்டு ஜாவா சி பேரண்ட் ஆர்கனைசேஷன் ரூல்ஸ் டாட் ஜாவா கம்பைல் பண்ணிட்டேன், எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ ஜாவா சி ஆர்கனைசேஷன் ரூல்ஸ் டாட் ஜாவா கம்பைல் பண்ணிட்டேன், எந்த பிரச்சனையும் இல்லை. அப்போது ஒரு ஒரு இன்டர்ஃபேஸுக்கும் அதாவது ரூல்ஸுக்கும் சூப்பர் ரூல்ஸ் இருக்கலாம். அங்கேயும் சூப்பர் இன்டர்ஃபேஸ் சப் இன்டர்ஃபேஸ் இல்லை பேரண்ட் இன்டர்ஃபேஸ் சைல்டு இன்டர்ஃபேஸுங்கிறது இருக்கலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். கரெக்டாக, இப்போ நீங்களும் இதே மாதிரி ஒன்று க்ரியேட் பண்ணி வச்சுக்கிடுறீங்களா? அதை பண்ணிவிட்டு எனக்கு சொல்கிறீங்களா? இப்போ பேரண்ட் ஆர்கனைசேஷன் ரூல்ஸை கொண்டு வந்தாச்சு, இங்கே அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலை. கரெக்டாக, இப்போ நான் போயிட்டு எம்ப்ளாயே கம்பைல் பண்ண போகிறேன். இப்போ பாருங்கள், பேரண்ட் ஆர்கனைசேஷன் ரூல்ஸில் ஒரு மெத்தட் இருக்குது, ஆர்கனைசேஷன் ரூல்ஸில் மூணு மெத்தட் இருக்குது.
அதாவது மூணுமே அப்ச்ராக்டாக இருக்குது. இப்போ எம்ப்ளாயி டாட் ஜாவா அப்படிங்கிறது ஆர்கனைசேஷன் ரூல்ஸை தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுது, பேரண்ட் ஆர்கனைசேஷன் ரூல்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணலை. ஆனால் ஆர்கனைசேஷன் ரூல்ஸோட பேரண்ட் ஆர்கனைசேஷன் ரூல்ஸ், பேரண்ட் இன்டர்ஃபேஸ். இப்போது நான் எம்ப்ளாயி அப்படிங்கிறத கம்பைல் பண்ணுறேன். இப்போ ஜாவா சி எம்ப்ளாயி டாட் ஜாவா, பேரண்ட் ஆர்கனைசேஷன் ரூல்ஸில் இருக்கிற டிசைட் ஹைக் அப்படிங்கிறதையும் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இந்த பாயிண்ட் புரியுதா? நான் ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறேன், அதோட பேரண்ட் ஆர்கனைசேஷன் ஒரு ரூல் வச்சுருக்கு. அப்போ அதை அந்த நான் வந்து நான் ஒரு என்ன சொல்கிறது, நான் ஒரு சிஸ்டர் கன்சர்ன், அதில் தான் ஒர்க் பண்ணுறேன். இப்போ நான் ஒரு அமெரிக்கன் கம்பெனியோட இந்தியன் பிரான்ச்சில் ஒர்க் பண்ணுறேன். அப்போ அந்த அமெரிக்கன் கம்பெனி அங்கே என்ன ரூல்ஸ் வச்சுருக்கோ அதை நான் இங்கே ஃபாலோ பண்ணணுமா வேண்டாமா? நான் இந்தியாவில் தான் வேலை செய்கிறேன் அப்படின்னு சொல்ல முடியாதுல்ல, ஏன்னா பேரண்ட் ஆர்கனைசேஷனோட ரூலை ஃபாலோ பண்ண வேண்டிய தேவை இருக்கே. இந்த பாயிண்ட் கரெக்டாக? இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்கா? அப்படி இது புரிஞ்சிருச்சு அப்படின்னா இவ்வளோ தாங்க பொதுவாக இன்டர்ஃபேஸ் பற்றி நம்ம பார்க்க வேண்டியது இவ்வளோதான். வேறு இன்டர்ஃபேஸ் பற்றின பெரிய டிஸ்கஷன்ஸ் இல்லை. இன்னும் நமக்கு பெண்டிங் இருக்கிற ஒரு பெரிய டிஸ்கஷன், அப்ட்ராக்ட் கிளாஸில் ப்ரைவேட் வேரியபிள் கொடுத்துருக்காங்களே ஏன், அதை நான் என்னென்னு புரிஞ்சுக்கிடுறது. அப்போ அந்த ப்ரைவேட் வேரியபிளை நான் எப்படி ஆக்சஸ் பண்ணுறது, அதுவும் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நமக்கு ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் கோர் கான்செப்ட்ஸ் இருக்கும்ல, அது கிட்டத்தட்ட முடிஞ்சுது. இப்போ நீங்கள் எதுக்கு எலிஜிபிள் அப்படின்னா, நீங்கள் ஜாவா மூலமாக ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் தெரிஞ்சுக்கிட்டீங்க. சும்மா நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது ஒரு ஈஸியான லாங்குவேஜ் ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. இப்போ ஈஸியான லாங்குவேஜ்னால் சின்டாக்ஸ் வைஸ் ஈஸியான லாங்குவேஜ் சொல்கிறேன். சின்டாக்ஸ் வைஸ் ஈஸியான லாங்குவேஜ் வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் சின்டாக்ஸ் வைஸ் ஈஸியாக இருக்கும், பைத்தான் சின்டாக்ஸ் வைஸ் ஈஸியாக இருக்கும். யாரெல்லாம் வந்து நான் ஒரு ஐடி ப்ரொஃபஷ்னலாக மாறணும்னு நினைக்கிறீங்களோ ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். இதே இப்போ எனக்கு வந்து இன்டர்ஃபேஸ் கான்செப்ட் இன் பைத்தான் அப்படின்னு கொடுத்து பாருங்கள், அப்ட்ராக்ஷன் கான்செப்ட் இன் பைத்தான், இன்னெரிட்டன்ஸ் கான்செப்ட் இன் ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படின்னு கொடுத்து பார்த்து எப்படி பண்ணியிருக்காங்க, இதே தான் பண்ணியிருக்காங்களா, சின்ன சின்ன டிஃப்ரென்சஸ் இருக்கும், கண்டிப்பாக சின்ன சின்ன டிஃப்ரென்சஸ் இருக்கும். என்ன மாதிரி டிஃப்ரென்சஸ்லாம் இருக்கும்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மல்டிபிள் இன்னெரிட்டன்ஸுங்கிறத ஜாவா ஸ்ட்ரைட்டாக சப்போர்ட் பண்ணல, ஆனால் பைத்தான் சப்போர்ட் பண்ணும் மல்டிபிள் இன்னெரிட்டன்ஸுங்கிறது. இந்த மாதிரி டிஃப்ரென்சஸ் இருக்கும், ஆனால் கோர் ஐடியா என்னங்கிறது உங்களுக்கு புரியும். ஒவ்வொரு லாங்குவேஜ் ஒவ்வொரு விஷயத்த கையில் எடுத்துக்குவாங்க, சில விஷயத்த ட்ராப் பண்ணுவாங்க, சரியா? ஆனால் நான் பர்சனலாக ஃபீல் பண்ணுறது ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங்கை புரிஞ்சுக்கிடுறதுக்கு ஜாவா இருக்கிறதுல பெஸ்ட் லாங்குவேஜ். இப்போ பைத்தானோடைய சின்டாக்ஸ்லாம் ரொம்ப ஈஸியாக இருந்தால் கூட ஊப்ஸ் கான்செப்ட்ஸ்னு வரும்போது இந்த அளவு ரியல் லைஃபோட மேட்ச் பண்ணுற ஸ்பேசஸ் இந்த அளவு இருக்கிறதா எனக்கு பர்சனலாக ஃபீலிங் இல்லை. ஆனால் ரொம்ப ஈஸியாக புரியும், ஏதாவது ஒன்று ரெண்டு கான்செப்ட் தான் நான் சொல்கிற மாதிரி டிஃபர் ஆகிருப்பாங்க, மீதி எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவே புரியும். ட்ரை பண்ணி பார்க்குறீங்களா உங்களோட ஃப்ரீ டைமில்? இதை விட்டுட்டு அதை பாருங்கன்னு கேட்கல, இதுக்குன்னு ஒரு டைம் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக நம்ம ஜாவா தான் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத விட்டுட்டு இப்போ தான் உங்களுக்கு எல்லா கான்செப்ட்ஸும் தெரிஞ்சிருச்சே, அப்போ எல்லாத்தையுமே ட்ரை பண்ணலாம்ல, சரியா? அப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த க்வெஸ்டின் ஒரு அப்ட்ராக்ட் கிளாஸில் ப்ரைவேட் வேரியபிள் அதை எப்படி ஆக்சஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம வேணால் நாளை கிளாஸில் பார்க்கலாம். வேறு ஏதாவது க்வெஸ்டின் இருந்தால் சொல்லுங்கள், அப்படி இல்லைன்னா நாளைக்கு பார்க்கலாம். முன்னாடி ஒரு நாளைக்கு இது சின்ன டாபிக் தான், நாளைக்கு இந்த ப்ரைவேட் வேரியபிளை பார்க்குறது அப்படி பார்த்துட்டு அதை கண்டிப்பாக ஒருவேளை நம்ம டிஸ்கஸ் பண்ணலன்னா நாளைக்கு கண்டிப்பாக பண்ணுவோம். ஓகே சரி.